அடுத்து அவரே கேட்கிறார் ஒரு கேள்வி, என்ன கேட்கிறார்னா, என் தாயார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்காக அல்லாவிடம் என் தாய் தந்தையர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக என்றும், இந்த உலகத்தில் கிடைத்த தாய் தந்தை சொர்க்கத்திலும் கிடைக்க அருள் புரிவாய் என்று துவா செய்யலாமான்னு கேட்கிறாங்க. தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் அது மாறக்கூடியது கிடையாது. நம்ம தாய் தந்தை நம்ம தாய் தந்தை தான். கணவன் மனைவி மாதிரி நம்மளே அக்ரிமெண்ட் போட்டு சேர்த்துக்கிற உறவாய் இதெல்லாம் இல்லை. தாய் தந்தை பிள்ளை அண்ணன் தம்பி எல்லாம் வந்து நம்மளா முடிவு செய்யற ஒரு விஷயம் இல்லை, அல்லாவா தருவது. அப்ப அல்லாஹ் எங்க யாரையும் உங்களுடைய தாய் தந்தை அங்க ஆக்கியிருக்கிறானோ அவங்க தான் மறுமையிலையும் தாய் தந்தைன்னு காட்டப்படுவாங்களே தவிர, அங்க வந்துட்டு வேற ரெண்டு பேரை காட்டி போய் இவங்க தான் உங்க தாய் தந்தை சொல்லுவானா? தாய் தந்தையர்னா அவர் உருவாவதற்கு காரணமா யார் இருந்தார்களோ அவர்கள் தான் தாய். அது மாறாது. தாய் தந்தை யார் என்பது வந்து என்ன செய்யாது, நம்முடைய பெற்றோர்கள் காபிர்களா இருந்தா கூட அவர் காபிர் தான் நமக்கு தாய். இப்ராஹிம் நபிக்கு வந்து ஆசர் வந்து நிப்பார்ல, அவர் யாரு? காபிர் தானே, அவர் தான் பாப்பா. அதாவது தாய் தந்தைங்கிற உறவு மாறுமாண்டா மாறாது. அவங்க எங்க போவாங்க என்பது மாறும். நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவங்களா இருந்தா நரகத்துக்கு போவாங்க. அதாவது பெற்றோர்களை, இதே பெற்றோரை எனக்கு தாண்டு கேட்கக்கூடாது. நீங்க என்ன தாண்டு கேட்குது? அதே பெற்றோர் தான் உங்களுக்கு. நீங்க அவர் நரகத்துக்கு போறவராக இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு பெற்றோர். அவர் சொர்க்கத்துக்கு போனாலும் அவர் தான் உங்களுக்கு பெற்றோர். நீங்க அழகா பார்த்து நீங்க நரகத்துக்கு போய் அவர் சொர்க்கத்துக்கு போனாலும் அவர் தான் உங்க பெற்றோர். பெற்றோருங்கிறது அந்த தாயின் தகப்பன் தான் என்பது தான் உண்மை. அது மாறாது. எப்படி மாறும்? மறுமையிலே மாறாது. யாருடைய பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுமையில வேற ஒரு ஆளை இவரை பெற்றோரை மாத்திட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து என்ன கேட்கலாம், எல்லாம் என்ன என் பாப்பாவோட என்னை சேர்த்து வை, சொர்க்கத்தை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு இடத்துல சந்திக்க வை, என் பிள்ளைகளோட என்னை சேர்த்து வைன்னு கேட்கலாமா? அது கேட்கலாம். அது கேட்கலாங்கிறது ஏதாச்சும் ஒன்று கேட்டா, 52வது சூராவில் 21வது வசனத்தில் அல்லாஹ்வே இதை நமக்கு சொல்லித்தரான். உள்ளதி நாமனு, யார் ஈமான் நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஒத்தபாத்தும் துர்ரியத்தும் ஈமானின், ஈமானோடு அவங்க பிள்ளைகளும் அவங்க வழியில் செல்கிறார்களோ, அல் ஹக்னா பிகும் துர்ரியத்தகும், அந்த பெற்றோரோடு உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து வச்சிருவோம். அதாவது பெற்றோர்களும் ஒழுங்காக நடந்து பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணி நல்லவங்களாக இருந்தார்களே ஆனால் சொர்க்கத்தில் பாப்பாவை தனியாக கொண்டு போட்டு அம்மாவை தனியாக போடாமல் பிள்ளைய தனியா போடாம அவங்கள உன்ன சேர்த்து வச்சிருவோம். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவங்க பிள்ளைகளை அவங்களோட நம்ம சேர்த்து வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல உறுதிவத்து தரும் பொழுது அதை கேட்க வேண்டியதானே. அல்லாஹ் இதை செய்வேன்னு சொல்றான்னு அது கேட்கலாம். அல்லாஹ் இந்த பெற்றோரையும் என்னையும் ஒரே இடத்துல வையி, அடிக்கடி பார்க்கக்கூடிய நிலையில வையி, அப்படின்னு அவங்க நரகத்துல போட்டுறது, நானும் சொர்க்கத்துக்கு போனேன் பெற்றோர்னு போனேன், நாங்கள் அருகறையில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி செய்யணும்னு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லாஹ் அது மாதிரி சேர்த்து வைக்கவேங்கிறான். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து 49:13-24 அந்த வசனங்கள் அல்லா சொல்லி காட்டுகிறான். ஜன்னாத்து அதனின் எதுகுலூனகா, அதன் என்ற சொர்க்கத்தில் அவங்க நுழைவார்கள், அவங்க மட்டும் நுழைய மாட்டார்கள். உமன் சலகமின் ஆபாயகம், இவருடைய தகப்பன்மார்கள் யார் நல்லவங்களா இருந்தாங்களோ அவங்க நுழைவார்கள். மூமின்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவங்க வாப்பாமார்களும் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். அதே அங்கதான் நுழைகிறான் எல்லாரும். அசுவாஜிகம், அவங்க மனைவிமார்களும் போவாங்க. எப்ப? ஒமன் சலக, யார் நல்லடியாரா இருந்தார்களோ அந்த மாதிரியான மனைவி மக்கள்லாம் என்ன செய்வாங்க, சேர்ந்து நுழைவார்கள். நல்லா சொல்லி காட்டுறதுனால அங்க தனித்து பிரிச்சுலாம் விடப்பட மாட்டோம். சொர்க்கத்துக்கு போன பிறகு தாய் தந்தை பெற்றோர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கற மாதிரியும் அடிக்க அவங்கள பார்த்து, அது ஒரு மகிழ்ச்சி தானே. ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி, அவனுடைய பெற்றோரை பார்த்தால் அதுல மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி எல்லாம் தரத்தான் செய்கிறான். அதனால அந்த மாதிரி என்ன செய்யலாம் கேட்கலாம்.